Hi and hello friends. Welcome to Chennai Flavors in UAE. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பாவக்காய் ஃப்ரை. இது எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக கசப்பே இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை ஒரு வெங்காயம், 8 பூண்டை, அதை சாப் பண்ணிக்கோங்க இல்லை இடித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு. இப்போ பேன் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றுறேன். இதுக்கு கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஹாட் ஆகிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லா வேடிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் கலர் டேர்ன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். டேர்ன் ஆயிடுச்சு, இப்போது இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். நான் இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காவை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வதக்கி விட்டுக்கோங்க, கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் பாதி ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ஏன்னா ஏற்கனவே நான் போட்டிருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இதில் நல்லா வதக்கிக்கோங்க, தண்ணியெல்லாம் போய் இது மாதிரி சுக்காவாக டர்ன் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாவக்காய் ஃப்ரை. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.